ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. எல்லாருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங். இந்த பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிஷ் ஒன்று மாமி வந்து. இல்லை புதுசு கிடையாதுண்ணா, எல்லோரும் பண்ணுறது தாங்கண்ணா. சரி, எல்லோரும் பண்ணுறது தானா மாமி? இன்றைக்கி ஆனால் அந்த யூடியூப்பில் போகிறது புதுசுங்கிறத சொல்ல வரேன் நான். ரைட்டு. ஸோ அது எல்லோரும் பண்ணுறது தான், எப்பொழுதும் பண்ணுறது தான், வாஸ்தவம் தான். அதனால் இது ஃபஸ்ட்டு டைம் போகிறதுனால யூடியூப்பில் யங்ஸ்டர்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்காக இப்போ வந்து மாமி இது ஒரு ஐட்டம் வந்து, அது என்ன பேருங்கிறது வந்து தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத மாமி சொல்லுவா. தக்காளி ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஆறு தக்காளியை வந்து நல்லா வந்து இருக்கும் ஓரளவுக்கு கூட. முன்னாடி செஞ்சேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்து போயிடுது, அதனால இந்த தாட்டு எடுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் செஞ்சேனா மறந்து போடுவேன், இந்த தாட்டி ஞாபகமாக செய்கிறேன். சரி, நம்ம சொல்லட்டுமா? சொல்லுங்க. அடுத்தது பாருங்கள், இதை வந்து அங்கேயே வந்து இந்த இட்லி கொப்பரில் தான் வச்சு வேக வச்சு, அதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேக வச்சு தோலியை உரித்து தொங்க விட்டுருக்கா, எடுத்து வச்சுருக்கா, தொங்க விட்டுருக்கோம் தோலியை எடுத்துருக்கா. இதோட டொமேட்டோ இருக்கு இல்லையா, தோலி பாருங்க, தனியாக வாங்கிட்டு வந்துடுத்து. ஸோ இதை வந்து தனியாக இங்கே இந்த குக்கர் தான் வேக வச்சா, குக்கரில் இட்லி பானை, இட்லி பானையில் தான், அதான் சொல்கிறேன், இட்லி பானையில். அதுக்கு வேண்டிய புளி வச்சுருக்கா. பாக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத இந்த மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறலாம். அதுக்கு பாக்கி என்னென்ன தேவைங்கிறத மாமி சொல்லுவோம். கடுகு போடுறேன், இதுக்கு தேவையான கடுகு போடுறா, போட்டு இந்த பூண்டு வச்சுருக்கேன், இந்த பூண்டு போட்டு வதக்க போகிறேன். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா? ஆமாம், கடுகு வெடித்த உடனே சின்னது பண்ணிட்டுருவேன். உளுத்தமரு போட வேண்டாமா? உளுத்தமரப்பு வேண்டாம், உளுத்தமரப்பு இது கிடையாது, நம்பாத்துல போட மாட்டா. அவள் ஒரு சில பேர் போடுவாளா இருக்கும், நம்பாத்துல போட மாட்டான் உளுத்தமரப்பு, இந்த வழக்கம் இல்லையா. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு வெடிக்கணும், வெடிச்சது சின்னதை பண்ணிக்கணும், அடுப்பை அடுப்பை சின்னதை பண்ணிக்கணும். சின்னதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுவா, அப்புறமா வந்து என்ன போடுவாங்க, சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே போய் அதை அரைச்சி வந்துடுவேன், அவ்வளோதான். கடுகு வெடித்த உடனே இந்த பூண்டை போட்டு சிம்மில் வச்சுட்டு வதங்கிட்டு இருக்கோம், அது அதுக்குள்ளே மிக்சியில் அதை அரைச்சி வந்துடுவேன், அவ்வளோதான். இன்னும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தக்காளி தொக்கு பண்ணுறது. ஆனால் இதுக்கு தேங்காய் பாகம் சேர்க்க மாட்டோம் நாங்கள். தேங்காய் இதுக்கு சேர்க்க மாட்டோம்னா யாருமே, தக்காளி குருமாவாக பண்ணுறதா இருந்தால் தான் தேங்காய் சேர்ப்பா. தேங்காய் பால், தேங்காய் குரு இது கூட செய்ய மாட்டா. பட்டா கிராம்பு இலக்கெல்லாம் தாளித்து சோம்பு அரைச்சி விட்டு தேங்காய் பால் தான் ஊற்றுவா அதில். தக்காளி குருமானே தனியாக தோசைக்கு பண்ணுவா. தேங்காயே தேவையில்லை, தொப்பு அது மாங்காய் தொப்பு எப்படி பண்ணுவோம், அதே தான், அதே தான் பூண்டு போடுறோம், அதில் பூண்டு போட மாட்டோம், அவ்வளோதான். மாங்காய் தொப்புல புளி போட மாட்டோம், பிகாஸ் அது மாங்காயே புளிக்கும். அதனால் வெங்காயம் சின்ன வெங்காயமும் போடலாம், அப்புறம் பூண்டும் போடலாம். வதங்கட்டுமா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். தக்காளி இதுவாக இருக்கு, பூண்டு வதங்கிடுச்சு, தக்காளி போடுறதுல தக்காளியை போட போகிறா. அடுத்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு இது வருது, விநாயகர் சதுர்த்தி. எல்லாரும் பிள்ளையார் வாங்கி கோழக்கட்டை பண்ணி சுண்டல் பண்ணி, ஆமாம், எல்லா பட்சணங்களும் பண்ணி பிள்ளையாருக்கு முடிஞ்சோம். எளிமையான ஸோ அதெல்லாம் பண்ணி எல்லாம் சுவாமி எல்லாம் இது பண்ணுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை வரதுல இருக்கு இல்லை, இங்கே மலைக்கோட்டை பிள்ளையார் ரொம்ப விசேஷம் இங்கே லால்குடி அந்த சைடில். நாங்கள்லாம் சீரங்கம் தானே, சீரங்கம் லால்குடி, அதனால் இங்கே அடிக்கடி பார்த்துருக்கோம். மலைக்கோட்டை மேலே ஏறி போய் பிள்ளையாரை தரிசனம் பண்ணி வந்துருக்கோம். நானும் மாமி எல்லாம் இப்போ முடிகிற போது, சின்ன வயசு கல்யாணம் ஆன புதுசில் 2-3 வருஷத்தில் குழந்தைங்க கொண்டு அப்படி திருச்சி சுற்றி முழுக்க மாதிரியும் சுற்றி ஒரு பார்வை, பிள்ளையாரை தரிசனம் பண்ணிருக்கோம். கீழே மாணிக்க விநாயகர் இருக்கார், அவரையும் தரிசனம் பண்ணலாம். மக்கள் எந்த நகை வாங்கினாலும் உடனே நேராக மாணிக்க மஞ்சப்படியுது.
மஞ்சப்பொடி இது. எந்த நகை வாங்கினாலும் வாங்கிட்டு நேராக மாணிக்க விநாயகத்தை போய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தான் அடுத்தது வேலையே. மலவாசல் தான், மலவாசல் தான் மாணிக்க விநாயகர் இருக்கார். அதனால் ரொம்ப சிறப்பாக நடக்கும் எல்லாம். ஒரு கொழக்கட்டை பெருசாக இருக்கும் இது மத்திக்கு முக்குர்ணி பிள்ளையார் சொல்லுவோம். முக்குர்ணி தான் அவர் வந்து மதுரையில் முக்குர்ணி பிள்ளையாருக்கு அழகாக எல்லாம் முள்ளுவா. இல்லை இங்கே மலைக்கோட்டைக்கு பெரிய கொழக்கட்டையை வைப்பா. கொப்பரை கொப்பரை எடுத்துன்னு போவாள், எடுத்து தூக்கின் போவா, கீழே செஞ்சு மேலே தெரியல தோலில் தூக்கின்னு போவா. இந்த ஐத்திருக்குள்ளேயே மூங்க கழி இருக்கணும், அது ரெண்டு பக்கமும் தோளில் தாங்கிட்டு நடுப்புற கட்டி தொங்க விட்டுட்டு எடுத்துன்னு போவா. இதெல்லாம் வந்து வீடியோவில் காமிப்பா, அடிக்கடி காமிப்பா, பார்த்துருக்கோம். இன்னும் பாருங்க, முடிஞ்சா போய் பார்த்துட்டு வாங்க, மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லோரும் பிள்ளையார் மேலே மலைக்கோட்டை மேலே இருக்கார் பிள்ளையார். பிள்ளையார் சீர மாணிக்க விநாயகர் ஒரு 50 படி 100 படி ஏறினதும் நடுப்புற வந்து சிவன் பேர் இருப்பார். அவர் என்ன சொல்வார், அந்த தாயுமானவர் தாயுமானவர் சன்னதி இருக்கு. எதுக்கு வேண்டிப்பா தாயுமானவர், தாய்மானவர் சன்னதியில் ரொம்ப நல்லா இருக்கும். போய் பாருங்க, குழந்தை பிறக்கிறது தான், குழந்தை நல்லா சுகப்பிரசம் ஆகிறதுக்காக வேண்டிப்பா. வாழைத்தாறு கொண்டு வந்து கட்டுறேன்ட்டு நல்லா சுகப்பிரசமாக எடுத்துன்னா எல்லோரும் போய் வாழைத்தாறு கட்டிடுவா தாய்மானவருக்கு. அதனால் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அங்கே மலைக்கோட்டையில். பவானிக்கு போய் சாப்பிட்டு நீங்கள் ஒரு வாழைத்தாறு எனக்கு கட்டிட்டு வந்துடுங்க குழந்தை பிறந்ததுக்காக. நல்லா அப்படியா பிள்ளையார வேண்டிட்டு நம்ம மேலே போய் தாய்மானவருக்கு இது பண்ணிட்டு வந்தோம்னா. இந்த தக்காளி தொக்கு உப்பு ஜாஸ்தி தாங்காது, அதனால் உப்பு கம்மியாக தான் போட்டுக்கணும். வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கணும். தாயும் மாணவர் தந்தையும் மாணவர் வேறு காவேரியில் வெள்ளம் ஓடித்தான், அதனால் அவள் பிறந்தாத்துக்கு போக முடியலையே அவளால். அவள் அம்மா கரை தாண்டி வந்துட்டுருக்கா, அந்த சைடு உறையூர்லேருந்து ஸ்ரீரங்கத்து உள்ளே வந்துட்டுருக்கா அந்த அம்மா, அந்த பொண்ணுடைய அம்மா, பிரசவத்துக்கு இருக்கிற பொண்ணுடைய அம்மா. இப்போ என்னாச்சு, காவிரி கரை புரண்டு ஓட்டினதுனால அவளால் வர முடியல, போட்டும் போகல. அப்போல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, பாலமெல்லாம் கிடையாது அப்போ. அதனால் போட்டு கிடைக்கல, போட்டு கரம் ஓட்ட மாட்டேன், ரொம்ப வெள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டான். இந்த பொண்ணு டெலிவரிக்கு இது பண்ணிட்டு அம்மா வரலேன்னு கவலையோடு இது பண்ணிகிட்டு இருக்கா. அழகாக தாய் மாணவரே அவள் அம்மா ரூபத்தில் போய் டெலிவரி முடிச்சுட்டு அந்த பொண்ணையும் குழந்தையும் சௌக்கியமாக இது பண்ணிவிட்டு இங்கே உள்ளே உட்காந்து அவளுக்கு பிரசவத்துக்கு மருந்தெல்லாம் அரைச்சி செஞ்சுட்டுருக்கார். அவர் உட்காந்து வெள்ளம் வடிஞ்சு கொடுத்தோம், அதுக்குள்ளே டெலிவரி முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு வெள்ளம் வடிஞ்சு அவள் அம்மா அங்கேருந்து வரா. உனக்கு என்னடிமாச்சு, உன்னை பார்க்குறதுக்காக தான் ஓடி வந்தேன், எப்படி இருப்பே வந்தவன், என்ன இப்போ வரேன், நீங்கள் தானே இருந்து பிரசவம் பார்த்தேன், இப்போ அப்போ பேரம் பிறந்திருக்கான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்த மாமியாக காணும். அவரே வந்திருக்கார் தாயுமானவரே, அவள் அம்மா ரூபத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துட்டு போயிருக்க. அதனால் அந்த தாயுமானவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் ஸ்ரீரங்கம், இது மலைக்கோட்டை தாயுமானவர். சுகப்பிரசம் ஆனதும் அந்த வாழைத்தார் வாங்கி கட்டுவா. பழத்தாறு பழமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பழமாக தான் கட்டுவாளோ, பழத்தாறு தான் பழத்தாறு தான் அப்போதைக்கு வாங்கி டக்குன்னு கட்டிட்டு வருவா. இப்போ அதெல்லாம் வந்து குழந்தை பிள்ளையார் இது வந்ததுனால சதுர்த்தி வரதுனால இதெல்லாம் நான் இங்கே எல்லாம் போயிட்டு வருவோம், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கெல்லாம் பிள்ளையார் சதுர்த்தி போயிட்டு வருவோம். 91 அவ்வளோ கும்பல் இருக்காது மேலே தாய்மானவர் சன்னதியில். நல்லா ஞாபகம், மெட்டடோர் வேணில் ரெண்டு தார் பின்னாடி வச்சுட்டு எடுத்துன்னு போய் அம்மாவோட போயிட்டு பவானி நானும் நீங்கள் எல்லாம் போயிட்டு அங்கே வந்து தார் சாத்திட்டு இருந்தோம், வாழைத்தார் சாத்திட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கு எனக்கு, இது கொஞ்சம் ஆறதுக்கு லேட் ஆகும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நானும் கொஞ்சம் நேரம் ஆகும், காரப்படியெல்லாம் போகணுமே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் இது வதங்கட்டும். கொஞ்சம் நாடி ஆகுமா, கொஞ்சம் நாடி கழித்து வந்து இது நல்லா என்ன பதங்கிறத காமிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்தராக நம்ம என்ன போடணுமோ போடுவா. ஆமாம், காமிச்சிட்டு தான் செய்வா. நீங்கள் எல்லோரும் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ விலை வந்து தக்காளி விலை 15 ரூபா 20 ரூபாய்க்கு வந்துருக்கு, மறுபடியும் ரோட்டில் எல்லோரும் கொட்ட ஆரம்பிச்சிட்டா. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு இது ஏறும், அப்புறம் இறங்கிடும். மற்ற பொருள்லாம் இது மாதிரி ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது, தக்காளி உடனே இமிடியட்டாக நம்ம இது பண்ணி ஆகணும். அன்னன்னைக்கு விளையாது, அன்னன்னைக்கு காலி பண்ணி ஆகணும். சரி, கொஞ்சம் நாளைக்கு வரும். காரப்படியும் பெருங்காயமும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் இது வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கின அப்புறம், ஃபுல்லாக வதங்கின அப்புறம் மெந்தய மஞ்சப்படி போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மெந்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது இது பண்ணோம்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எலக்ட்ரிக் போடணுமா? ஆமாம். விநாயகர் ஆகுமா? ஆகும். தக்காளி தொக்கு ரெடியாகிடுச்சு, இதுதான் பார்த்தல.
பாருங்க, அப்படியே பார்க்கறதுக்கு அல்வா மாதிரி இருக்கு. இது வந்து கடைசியாக அந்த எண்ணெய் தனியாக பிரியல பாருங்க, இதுதான் வந்து பதம் பதமா மாமி சொல்றா. ஸோ அதனால கொஞ்சமா மெந்தைய பொடி போடுறேன். இதுக்கு மெந்தைய பொடி அது கலர் இருக்கு, மெந்தைய பொடி தான் அது. மேல கொஞ்சமா மெந்தைய பொடி போடணுமா? மெந்தைய பொடி போட்டேன். ஊறுகாய்க்காக வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். நாரங்காய் ஊறுகாய் அன்றைக்கி போட்டேன், அப்போ வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ போட்டேன். தொக்குமங்காய் அது இருக்குங்கிறதுல தான் போட்டேன். இந்த கேஸை ஆஃப் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இப்போ எண்ணெய் தனியாக அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் பதம். கொஞ்சம் சூடு ஆறணும்னா டப்பாவில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அது பார்த்தா எண்ணெய் இருக்கிறதா? ஆமாம். ஸோ தொக்கு மங்காய் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொடுக்க பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இதில் ஸ்பூன் தரும் போகிறோம், ஸ்பூன் தரேன். ஏன்னா ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாளைக்கு அப்புறம் இதில் தான் உட்காந்துருக்கணும். வெறும்னா நம்ம வந்து புளியும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்ன செம்மையாக இருக்கு. புளிப்பு என்னன்னு பாரு, உப்பு இது புளியோட போதும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இது வந்து இட்லி, தோசை அண்டு சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து தொட்டுக்கலாம். ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கமெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய்.